திருமழிசை ஆழ்வார் எழுதின பாசுரம். அவன் என்னை அவள் என்னை பெருமாளை பத்தி சொல்ற. பெருமாள் சதா சர்வகாலமும் திருப்பார்கடலில் யோக நித்ரையில் இருந்து நம்ம எல்லாம் அங்கிருந்தே ரட்சிக்கிறார் அப்படின்னு. ஆனா ஆழ்வார் சொல்ற, அது மட்டும் இல்ல, அங்க இருந்தா கூட அதை விட அவர் அவருக்கு ஒரு பிடித்தமான இடம் என்றால் அது என்னோட மனசுக்குள்ளதான். என்னோட மனசுக்குள்ளேயே அவர் நின்றார், இருந்தார், கிடந்தார். மூணு விஷயங்களை சொல்றார். அப்படி இருந்து கொண்டு நம்மளை இந்த சம்சார சாகரத்தில் மூழ்க விடாம நம்மளை காத்து, நம்மளை ரட்சித்து, நம்மளுக்கு பரமபதத்தை அளிக்க முயற்சிக்கிறார். அதுதான் இந்த பாசுரத்தோட சாராம்சம். அவன் என்னை ஆழி அரங்கத்து அரங்கில், ஒரு அற்புதமான ஒரு பிரயோகம் பண்றார். அரங்கத்து அரங்கில், அரங்கம்னா திருவரங்கம் என்று ஒரு பொருள். திருவரங்கம் மட்டும் இல்லாம இந்த அரங்கம், ஒரு அரங்கம் நம்ம சொல்றது என்ன, ஒரு நாடக மேடை, அதை கூட குறிக்கும். ஏன்னா இந்த இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு ஒரு நாடகம் மாதிரி தானே. நம்ம அனைவரும் அவ வாழ்க்கை கொடுத்த வேஷத்தை போட்டுண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அவன் இயக்கிக் கொண்டிருக்கும் நாடகம் அப்படின்றும் சொல்லலாம். அரங்கில் அப்படின்னு சொல்லும்போது அவர் சம்சார சாகரத்தை கூட சொல்லலாம் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அரங்கத்து அரங்கில் அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான். இந்த அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான். நான் இந்த சம்சார சாகரத்துல மூழ்காம இந்த நாடக மேடையில அதுக்குள்ள நான் போய் என்னையே மறந்து உள்ள போயிடாம அவன் என்னை காத்து, என்னை மீட்டு எனக்கு பரமபதத்தை கொடுப்பான். அவன் என்னது உள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே. ஆழ்வார் சொல்ற, என்னோட மனசுக்குள்ள இருந்து நின்று இருந்து கிடந்து மூன்று விஷயங்களை சொல்ற. என்னோட மனசுக்குள்ளேயே இருக்கு. அவன் என்னது உள்ளத்து அவன் என்னை எய்தாமல் காப்பான். அரங்கில் அவள் என்னது உள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே. அவள்
இருந்தான் கிடக்குமே. வெள்ளத்து அரவு அடையில் மேல், வெள்ளத்து அரவு அடையில் மேல் ஏ